So friends, welcome back to Nurses Profile Channel. Tamil Nadu Paramedical and Nursing Admission open aayiduchu. Neenga website open panni paarga www.tnhealth.tn.govin. அப்படிங்கிற வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா அவங்களோட நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க அக்டோபர் 2020. அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராஸ்பெக்டாஸும் கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஸ்பெக்டாஸ் ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நமக்கு தெரியும். டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஸ்பெக்டாஸில் என்னென்ன கோர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து இப்போ அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஎஸ்சி டிகிரி கோர்சஸ்க்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கோர்சஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயுமே கொடுத்துருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/10/2020 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா அனுப்பணும். பி ஃபார்ம், பிபிடி, பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங், ரேடியோகிராஃபி, ரேடியோ தெரப்பி, கார்டியோ பல்மோனரி பர்ஃபியூஷன், மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியன், ஆப்ரேஷன் தியேட்டர், கார்டியாக் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஃபிசிசியன் அசிஸ்டண்ட், பிஓடி, பிஓடிஎம் எல்லா கோர்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட வெப்சைட் ஐடியும் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனோட அமௌண்ட் வந்து 400 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அதோட டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அவங்களோட மெரிட் லிஸ்ட் எல்லாமே வந்து லேட்டராக இதே வெப்சைட்டில் தான் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷில் வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கஷ்டமாக இருக்கிறவங்க வந்து தமிழில் வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஃபுல்லாக அதை ரீட் பண்ணி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. எந்த ஒரு அவசரமும் இல்லை. டேட் நிறைய இருக்குது, இன்றைக்கே அனுப்பணும் அப்படிங்கிற அவசரம் கிடையாது. பொறுமையாக எல்லாமே ரீட் பண்ணி தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழித்து நீங்கள் அனுப்பினாலும் என்ன இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் ஃபீஸை வந்து டிடி எடுத்து அவங்க சொல்லியிருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். ஸோ தெளிவாக ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஆன்லைனில் உங்களை பற்றின எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாமே அவங்க கேட்டிருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை வந்து நோட் பண்ணி வைங்க, இல்லைனா ஒரு ஃபோட்டோ எடுத்து வைங்க. அப்ளிகேஷன் நம்பர் வந்து மறந்துடக்கூடாது, ஏன்னா ஃபியூச்சரில் உள்ள எல்லா அப்டேட்ஸ்க்குமே நமக்கு என்ன செய்யணும், இந்த அப்ளிகேஷன் நம்பர் தேவைப்படும். இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே இருக்கு பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் அட்மிஷன் அண்ட் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த லிங்க்கையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை கூட என்ன செஞ்சுக்கலாம்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும், லாகின் பண்ணணும் நீங்கள். தென் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கொடுக்கணும், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், ஸ்கூல் அண்ட் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், உங்களோட அகாடமிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன செய்யணும்னா தென் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அதுவுமே கொடுக்கணும். உங்களோட ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சரை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்கேன் காப்பி எடுத்து அப்லோட் பண்ணணும். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரெடி பண்ணி வைங்கன்னு. தென் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுக்கணும், நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷன் கொடுங்க, எதையுமே வந்து பிளாங்காக விடக்கூடாது. தென் உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி என்ன செய்யணும்னா பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் எங்கே வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அவங்க கொடுத்துருக்காங்க, லாகின் ஐடி, மெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க, சைன்இன் கொடுங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்துச்சுன்னா கீழே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி என்ன செய்யுங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ எல்லாமே தெளிவாக பொறுமையாக என்ன செய்யுங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க, அப்ளிகேஷன் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபர்தராக உள்ள அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இமீடியட்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ராஸ்பெக்டாஸை டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்ன செய்யணும்னா தெளிவாக வந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ.